அனைவருக்கும் வணக்கம். இனியவே இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே இருக்கோம். அந்த முறையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரெண்டு விதமாக சொல்கிறோம். பிசிஓஎஸ்னு சில பேர் சொல்கிறோம், பிசிஓடின்னு சில பேர் சொல்கிறோம். பிசிஓடினா என்ன, பிசிஓஎஸ்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பற்றின தெளிவான பதிவு தான் இது. பிசிஓடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப யங் ஏஜில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பிசிஓடிங்கிறத வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஓவரியை மட்டும் சார்ந்த ஒரு நோயாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய சிஸ்ட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஓவரீஸில் எந்த வகையிலையும் வீக்கம் இருக்காது, ஓவரீஸ் நார்மல் சைஸ்லேயே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சிஸ்டோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ், நம்பர் ஆஃப் சிஸ்டமே வந்து குறைவாகத்தான் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக மேல் ஹார்மோன் ஆனால் கண்டிப்பாக ரைஸ்டாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்போ அப்போ தான் இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த பிசிஓடியில் வந்து ஓவிலேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். எப்பயாவது ஒரு தடவை ஓவிலேஷன் நடக்கும். அதனால் நிறைய பேர் பார்த்தோன்னா, இந்த குழந்தை பாக்கியத்தினால் பாதிக்கப்படக்கூடிய தம்பதியினரை, சில பேருக்கு பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை ரெகுலர் பீரியட்ஸும் வந்துடும். அப்பப்போ ஓவிலேஷனும் நடக்கும் பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸோடையும் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிசிஓடி ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிசிஓடி ஒவேரியன் சிஸ்ட் எப்போ உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக மாறுதோ அப்போ அதை நம்ம பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். சிண்ட்ரோம்னா கூட்டு வியாதி. ஒவரியில் இருக்க சிஸ்டும் இருக்கும், ஆனால் ரத்தத்தில் சில ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ், உங்களுடைய நிறைய மெட்டபாலிக் ப்ரொஃபைல்ஸ், கொலஸ்ட்ரால், சுகர், புரோட்டீன், லிப்பிட், இது எல்லாமும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோமை வந்து நீங்கள் வெறும் ஸ்கேன் மட்டும் வச்சு கணிக்க முடியாது. ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சில ஹார்மோன் மாற்றத்தை நம்ம ரத்த பரிசோதனையின் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய சிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுடைய சைஸ் ஆஃப் தி ஃபாலிக்கல் வந்து இம்மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும், மோர் தென் 20-25 இருக்கும். ஆனால் பிசிஓடியில் பார்த்தீங்கன்னா 7-8 ஃபாலிக்கல்ஸ் தான் இருக்கும். ஆனால் பிசிஓஎஸில் மோர் தென் 15-20-25 இந்த மாதிரி இம்மெச்சூர்ட் ஃபாலிக்கல்ஸ் நிறையா இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஓவரியோடைய சைஸும் பெருசாகிடும். ஸோ ஓவரிஸோடைய வீக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, இதில் வந்து மேல் ஹார்மோன் கண்டிப்பாக ரைஸ்டாக இருக்கும். அது கூட மற்ற ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்சஸும் ஏற்படும் இல்லைங்களா. அப்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது இதில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, இல்லை மாதத்துக்கு 2 தடவை வருது, இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, வந்தால் நிற்காமல் ப்ளீடிங் போயிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அப்பப்போ மட்டும் ஸ்பாட்டிங் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இதில் ஓவிலேஷன் அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ், இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஓவிலேஷன், முட்டை வந்து நல்ல முறையில் மெச்சூர் ஆகி வெடித்து அது ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு முட்டையாக வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிசிஓஎஸில் ட்ரீட் பண்ணாத வரைக்கும் இல்லவே இல்லை. ஸோ ஓவிலேஷன் கண்டிப்பாக நடக்காது. இதுதான் பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். பிசிஓடியை வந்து ஜஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணால் நம்மளால் சரி பண்ண முடியும். ஆனால் பிசிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு கொடுக்கணும், டயட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நிறையா இருந்தால் மட்டும்தான் பிசிஓஎஸை நம்மளால் நிச்சயமாக ஒரு அளவுக்கு ட்ரீட் பண்ணி அவங்களோட சைக்கிள்ஸை ரெகுலர் பண்ணி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த முடியும். அந்த பிசிஓஎஸ் தான் பின்னாடி வந்து சில நேரங்களில் டயபெட்டீஸாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பிசிஓஎஸோட கன்ஃபார்ம் பிரெக்னன்சி ஆகும் பொழுது தான் தாய்மார்களுக்கு பிரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸ் இந்த மாதிரியான நோய்களும் பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த பிசிஓஎஸில் இன்றைக்கி ரீசன்ட் இயரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிசர்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிஆர்பின்னு சொல்லக்கூடிய சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர். நம்ம ரத்தத்தில் வீக்கத்தை எப்படி கணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மார்க்கர். இந்த சிஆர்பி வேல்யூ வந்து இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாகிறத இன்றைக்கு அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த சிஆர்பியை வந்து எந்த எப்போ நம்ம செக் பண்ணுவோம்னா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா, கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மட்டும்தான் போய் இந்த சிஆர்பி வேல்யூஸை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பாலிசிஸ்டிக் ஓவேரிஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கும் இந்த சிஆர்பி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எப்போ இது வந்து வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மார்க்கர் நம்ம ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்போது நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஓவரீஸில் வீக்கம் வரும், யூட்ரஸில் வீக்கம் வரும், ஹார்ட் சம்மந்தமான நரம்புகள் அது சம்மந்தமான பிளட் வெசல்ஸில் வீக்கம் ஏற்படும். அதே மாதிரி ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதுவும் அதிகமாகிறதுனால நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நிறைய நோய்கள் இந்த பிசிஓஎஸ் வழிவகுக்கிறதுனால தான் இது ஒரு கூட்டு வியாதியாக கன்சிடர் பண்ணி பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த பிசிஓடியாக இருந்தாலும் சரி, பிசிஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் சித்த மருத்துவத்தின் மூலம் நம்ம கண்டிப்பாக இந்த பிசிஓடியாக இருந்தாலும் சரி, பிசிஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளால் முழுமையாக வெளியே வர முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நம்ம பயப்படக்கூடாது, நம்மளுடைய வருங்கால சந்ததியை ஆரோக்கியமாக நம்மளால் உருவாக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.